சதியை நம் காலமும் தொழுதால் அல்லல் வினை எல்லாம் அகலமே சொல்லறியானை தொழுதால் வினையேறும் நம்பிக்கையுண்டு நமக்கு விநாயகப் பெருமானே. கொள்ளுஞ்சிறு வயிறு குணங்கூட்டி வைத்தார் போல் எள்ளுஞ்சிறு வயிறு இணையதோர் விழாப்பழமும் நாடம்பழமா நல்ல வல்லம் பச்சரிசி மொந்தம் பழமா முக்கணியும் சக்கரணி மண்ணப்பகுந்த வளாமது கரையும் செல்லாண்டி பூமி பகுந்து பொதுக்கல் போட்டு நாடு பகுந்து நட்டாத்தில் பூச கொள்ளும் இருக்கங்குடி மாரியம்மன் நாவிலே வந்திருந்து இந்த நங்கவல்லி வீதியிலே குடியிருக்கு மாத்தா பத்திரகாளித்தாயே நீ எட்டுலொரு வரப்பா எடுப்பானவும் பரப்பு பத்துலொரு வரப்பா ஆனானவும் பரப்பு நீ வீரமாத்தி துணையோட எங்க விக்கிரமா குடியிருந்து இந்த நங்கவழியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல கொறி சொல்லும். நான் சிவசிவான் சிவனை வருந்திட்டு சிவபாதம் சரணம் மட்டு முன்ன வருந்திட்டு மும்பாதம் சரணம் பண்ணு சரணம் சரணம் பண்ணு சாச்சனம்மா உம்பாதம். நடுவரவர்களே ஒன்னும் பயப்படாங்க, நம்ம கடவுள் வாழ்த்து தான். ஏதோ சாம கூட இங்க வந்திருக்காருன்னு சொல்லி நீங்க அறிஞ்சுறாங்க. சாமக்கோடாங்கி கூட இன்னைக்கு சாமி தவறாது கும்பிடுற நம்ம ஆளுக்கு கோயிலுக்கு வாரதுன்னு செத்து போறாங்க. வருத்தமா இருக்குது. நம்ம ஊருக்குள்ள ஒரு சாமி வச்சிருக்கிற பத்திரகாளிய வார வாரம் வந்து அதுக்கு ஒரு தீபம் போடல இல்ல நோம்பி அன்னைக்கு அதுக்கு ஒரு பொங்கலை வச்சு ஒரு மாவளை கெடுத்து நம்ம மனக்குறைய சொல்லலாம்னு தான் கோயில் கட்டி வைக்கிறது. பல ஊர்ல பார்த்தா கோய வாசல்ல திண்டுக்கல்ல போட்டு வச்சிருக்கிறாங்க. ஏண்டா கோய வாசல்ல பூட்டு போட்டுருக்குதான்னு பார்த்தா அந்த ஊர்ல அருமக்காரன் கூட்ட ரெண்டு பேரும் முத முதல்ல பண்டாரப்பிச்சு கொண்டாந்து திண்ணீர் கொடுக்கும் பாருங்க. அதை எவன் எடுத்து நெத்தியில் வைக்கிறது சண்டை வந்து இவனுக்கு ரெண்டு பேருக்கு போட்டி போட்டு கோர்ட்டு கேஸ் போய் கோயிலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த மாதிரி இல்லாம இந்த நங்கவள்ளி சின்னஞ்சிறு கிராமமா இருந்தாலும் கூட சின்ன சின்ன பின்னி பின்னி வரும் சித்திர கை தெரி சேலையடி இங்கு தென்னாடும் என்னாலும் கொண்டாடும் சேலையடி என்று தறித்தொழிலை மெயினாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களினுடைய பாதார வந்தத்தை தொட்டு வணங்கி என் வாதம் தொட ஆசை. நடுவர் அவர்களே எங்கூர் நேரம் திருப்பூர் திருப்பூர்ல இருந்து 42 கிலோமீட்டர் குப்பி வேலையும் பட்டிமன்றம்னு சொன்னீங்கன்னு அவசரமா கிளம்பணும் மாதிரி வீட்டு நிலவாசு படி பட்டாறு மண்டையில் இடிச்சது. ஒரு நல்ல காரியத்துக்கு கிளம்பும் போது வீட்டு தாவாரம் தட்டினா சகன் அந்த காரியத்தை பண்ணப்படாது. எதாவது நல்ல காரியா மாடு வாங்கப்படாது, வித விதைக்கப்படாது, பொண்ணு பார்க்க போகப்படாது, புதுசாக கரையமண்ணப்படாது, வயக்காடு உழுவப்படாது, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் குடி போகப்படாது, கல்யாணம் புக் பண்ணப்படாது, கல்யாண மண்டபம் பேசப்படாது, நகை வாங்கப்படாது, சவுளி வாங்கப்படாது. அப்போ பட்டிமன்றம்ங்கிறது இங்கே வந்து பேசுகிறவங்க ரூபாயும் வாங்கக்கூடாது. காசு என்னங்க காசு? நடுவர் அவர்களே உங்கள் அன்பு மட்டும் போது எனக்கு காசெல்லாம் வேண்டாம். ஒன்றும் பெருசா என்ன இன்னைக்கு கொடுக்காட்டி கிடக்குது. அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு போற, நாளைக்கு போட்டு விடுங்க. இப்போ என்ன கேட்டு போச்சு? அக்கௌண்ட்ல நாளைக்கு போட்டு விடுவா? கண்டிப்பா அதான் நடக்க போகுது இன்னைக்கு. நடுவர் அவர்களே இப்படி பட்டிமன்றத்துக்கு கிளம்பும் போது தாவார பட்டார மண்டையில் அடிச்சது. ஆனா நல்ல காரியம் இல்லது, நம்மளுக்கு சோறு போடுற தெய்வம். ஆனா நல்ல காரியத்துக்கு கிளம்பும் போது தாவாரம் தட்டுதான் தெரியும் பார்த்தனா எங்கூட்டு அங்காள பரமேஸ்வரி அகிலாண்ட நாயகி சேல கட்டின சுனாமி சாக்கிட்டு போட்ட சந்திரமுகி சில் சில் ராணி சிலேப்பி மேனி. அப்படியே சிலேப்பி சிலேப்பிக்கு எப்படி மேனி இருக்கும்? என் பொண்டாட்டி வந்து பாருங்க, அப்பேற்பட்ட மேனி யாரு தெரியுமா? என் பொண்டாட்டி தான் ஜண்டாளி. ஒரு சொம்பல் தண்ணி கொடுத்தா பாலுக்கு தண்ணிக்கு சகனம் இல்ல. வாங்கி குடிச்சிட்டு அங்கிருந்து பஸ் பிடிச்சி இங்க வந்தா ராகு 7:30 ரயிலேறி வந்து கொந்திருக்குது. அது வேற இருக்குது. மாரியத்தா கோயில் கூழத்து போற விளாட்டவா. அடுத்தது பாருங்க நீல கலர். இது பாருங்க எங்கேயும் பொம்மையில் கட்டி இருந்த சேலையில எடுத்து இந்த மாதிரி மேடையில் ஒரு சாலையில ஒன்னா சேர்த்து ஒரு சேலை தச்சிரு. சேலை தச்சிட்டு அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் ஆமா வத்தல் குண்டுல இந்த கீழே இருக்குது. இந்த முந்தானி வந்து அந்த இதுல முருகேஸ்வரம் பட்டியில. நடுவர் அவர்களே அற்புதமான தலைப்பு, அருமையான தலைப்பு, இன்றைய நாட்டுக்கு தேவையான தலைப்பு. ஆமா என்ன தலைப்பு? விளங்கின மாதிரிதான் எல்லாம் பேசுறேன். மாரியே அப்படின்றாரு. கடைசியில தலைப்பு மாத்திட்டாரு. சொல்லுங்க நீங்க தான். மகிழ்ச்சி திருமணத்திற்கு முன்பா பின்பா? நீங்க முன்பின் பேசணும். அது என்னது? கல்யாணம் முடிச்சா விளங்க வேணா விளங்க மாட்டானா? அவ்வளவுதான் தலைப்பு. கல்யாணம் முடிச்சு என்னைக்கியா விளங்கி இருக்கிற? மூணு முடிச்சு போடுற வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்பு. கல்யாண மண்டபத்தை பார்த்தா கல்யாணம் முடிச்சு என்ன நினைக்கிற? கல்யாணம் முடிக்காத என்ன நினைக்கிற? தாசமா போன மண்டபத்துல எவ்வளவு கல்யாணம் ஆகுது? நம்ம ஓடப்படிச்ச சுரேஷ் குமார் தனசேகர் எல்லாம் மூச்சுட்டாங்களே, நம்மளுக்கு ஒண்ணு சிக்க மாட்டேங்குது. மூச்சு ஒண்ணு என்ன நினைக்கிறேன்? இந்த பாலா போன மண்டபத்துல என்னோட சுதந்திரத்தை நான் பறி கொடுத்தேன். அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் சுதந்திரத்தை பறி கொடுத்துட்டு எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷம் நாங்க பேசுவோம்? ஒரே பதில் முடிச்சுட்டார். கல்யாணத்துக்கு முன்னாடி சாணியை மிதிக்கிற மாதிரி தேவைன்னா அழைச்சிக்கலாம். கல்யாணம் ஆணியை மிதிக்கிற மாதிரி இப்படி அமைதியா உட்கார்ந்தீங்கன்னா இந்த பாயிண்ட் நான் எங்க சொல்ல போறேன்? நான் என்ன பண்ண திருக்குறள் சொன்னேன் ஒரு நாள் திருது பண்ணாட்டா சாணி ஆணி அமைச்சிருக்காங்கடா
நடுவர் அவர்கள் பொம்பளையா பிறந்தவளுக்கு எது அழகுனா அழகா மஞ்சத்தை வச்சு குளிச்சு நெத்து நிறைய குங்கும் வச்சு அள்ளி முடிச்சு கோடாலி கொண்டுகிட்டு இருந்த ரோட்ல நடந்து போனாள்னா அந்த பத்திரகாளி ஆத்தால நடந்து வரும் முகலச்சுன்னு ஒரு காலத்துல இருந்தது. இன்னைக்கு ஏதாவது மஞ்சத்தை வச்சு குளிக்குதுங்களா? இல்ல முதல்ல குளிக்குதுலான்னு கேளுங்க. அது கேட்கல அல்ல பேரல வழி பேச்சில வழி ஆயாள வழி அப்ப தலைவழி ஆட்டலு மாட்டலு ஹமாம சிந்தாளு லைபாயு அல்ல அடிக்கிறாய மேக்கப்புக்கா மேசன் என்னத்த செவத்துல அடிக்கிறேன் காரைய இதுக்கு காலத்து அடிக்குது வாரு போடுது வெளியே வந்தா ஒரு சாமியார் ஓம் கிரீம் கிரீம் சாமி அந்த கிரீம் கொடுங்க போடி எட்டு போட்டு வச்சிருக்கலாம். நடுவர் அவர்களே எதுக்கு அந்த அந்த காலத்திலேயே மஞ்சள் தான் மிகச்சிறந்த கிருமி நாசினின் போட்டாங்க. இன்னைக்கு அது போடுதுங்களா? இல்ல. அப்புறம் என் பொண்டாட்டி என்னங்கிற நாங்க எதுக்கு மேக்கப் பண்றோம் பாக்குறவங்களுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமா எங்கிட்டயோ சொல்ற ஐயா. தமிழ்நாட்டு கலாச்சாரப்படி ஆபாவம் பொண்டாட்டி ஆபாவன் அழகா தெரிஞ்ச போது கண்டவனுக்கெல்லாம் நீ அழகா தெரிஞ்ச என்ன பண்ண போற? என் பொண்டாட்டி எனக்கு அழகா இருக்கட்டும் ஐயா. நடுவர் அவர்களே எங்க அப்பத்தால 14 புள்ள பெத்தாளுங்க. ஏ சண்டாளி என்ன என்ன வேலை பார்த்துச்சான்? அதே வேலையை தான் பார்த்துச்சு. செக் பண்ணி பார்த்தோம் எல்லாமே பாசிட்டிவா இருக்குது. கங்கராஜுலேஷன் மிஸ்டர் குமார், நீங்க அப்பாயிட்டிங்க அவன் எழுச்சவாயே. தேங்க்யூங்க. அவனுக்கு தெரியாத அப்பனாயிட்டேன்னு வீட்லயே சொன்ன அப்பனாயிட்டேன்னு. இன்னைக்கு 17,000 ரூபாய் எதுக்கு செலவாகுது? அப்பனாயிட்டான்னு தெரிஞ்சு கிடக்க 17,000 ரூபாய் செலவுனா அப்ப அந்த திருமண வாழ்க்கை எப்படி எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? அதனாலதான் ஒவ்வொரு ஆம்பளையும் பாடுறோம், வளைய விரிச்சு வச்சு அதில் போய் நானே தான் மாட்டிக்கிட்ட தேடி வேலங்க எடுத்து தெரியாம நானே தான் பூட்டிக்கிட்ட வேண்டாண்டா சம்சாரம் அம்மானே ஆபாடு நான் போறேன் சன்னியாசம் ஏன் ஆகிறோம் ஒரு மூணு முடிச்சாலே முட்டாளானே கேளு கேளு தம்பி அந்த மூணு முடிச்சுதான் ஆன்மானுடைய
சுகந்தரத்தை பறிகொடுக்கிறது நடுவர்களே. ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் அப்படித்தான். டாக்டர்மா கையை பிடிச்சி பார்த்து சொல்றான், உங்க மிஸ்ஸஸ் ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க. அவன் நல்லா தண்ணி பிடிக்கிற குந்தானியாட்டு இருக்கிறாங்க. அக்கா சத்தியாலாட்டா ஒரு கப் பிடிச்ச கொளக்கட்டையாட்டா என்ன வேண்டானு டேக் பெட்ரஸ்ட். அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, மாசமா இருக்கிற புள்ள ஓடி ஆடி வேலை செய்யணும், குடிகாணத்துல தண்ணி மோந்துட்டு வரணும், வடச்சம்பு சாமான் கழுவணும், ஊடுவாசு கூட்டணும், சாணி போட்டு மொழுவோணும், குத்த வச்சு கோலம் போடணும், விறகொடிச்சிட்டு வரணும், கம்பு குத்தணும், ராய் நெறிக்கணும், முரத்துல எடுத்து பொடைக்கணும். ஓடி ஆடி வேலை செஞ்சா ரத்த கட்டு வராது, அலநரம் பழுத்து பிடிக்காது, மூச்சு தப்பு வராது, ஆரோக்கியமா குழந்தை பறக்கும். அன்னைக்கு பொம்பளையும் வேலை செஞ்சாங்க, ஆரோக்கியமா புள்ள பெத்தாங்க. இப்ப டாக்டர்மா சொல்றான், உங்க மிஸ்ஸஸ் வீக்கா இருக்கிறாங்க, பிளட் சர்க்குலேஷன் கம்மியா இருக்குது, என்ன பண்றது? டேக் பெட்ரஸ். பெட்ரஸ் என்னடா, நல்ல மல்லா படுக்க வச்சு, இந்த பக்கம் டிவி, இந்த பக்கம் வி மாமியா, கையில ரிமோட், 10 மாசம் மல்லா படுத்து இப்படி பாக்குறான். இப்படியே ஆட்டி ஆட்டி பார்த்தான்னா போறக்குற குழந்தை இப்படி பிறக்குது. இதெல்லாம் இதெல்லாம் இங்க போய் கத்துக்கிட்டீங்க, ஒன்னொன்னா வீடு வீடா போய் இதே வேலையை தெரிப்பீங்க. உங்களுக்கு அவர்களை ஆஸ்பத்திரியில பாக்குறமே கண்ணுல. அப்புறம் இந்த சமந்த இவ்வளவு கம்மனா இருக்கிறாளுவா, கண்ணு ஆப்பிள் ஜூஸ் குடி, கண்ணு ஆரஞ்சு ஜூஸ் குடி, கண்ணு பூஸ்ட் குடி, கண்ணு போன் விட்டா குடி. இங்க ஒப்பன் சாட்டி ஓடுதுங்க நானா. மொட்டை கம்மஞ்சாத்த மோர் மறைக்குமா, கோமட்ட புள்ளை தாய் மறைப்பாளா, வெறும் நீராகாரத்தை குடிச்சிட்டு 10 புள்ள 15 புள்ள பெத்த நம் தமிழ் சமூகத்துல இன்னைக்கு ஒத்த புள்ள பெத்துக்கிறதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்றமே, எப்படி இந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு? அன்னைக்கு எல்லாம் ஆஸ்பத்திரி போனா பிரசவ வார்டு தனியா தெரியும், அந்த பொம்பளைகளும் துடிப்பா வலிக்கு, 1000 தேள்கள் 1 கோடி கொட்டினால் கூட அந்த வலி தாங்கிக்கலாமா? பிரச வலி தாங்க முடியாது. அன்னைக்கு பொம்பளை அழுவாங்களா, நான் குழந்தை குழந்தைன்னு கொண்டேனே வயிற்றில், அது குழந்தையா தோணலையே கொள்ள வந்த கூத்துவனோ, அப்படி அழுகுவாங்களா? இப்போ பொம்பளை அழுகிறதுல புருஷன் தான் அழுவுற. 1.5 லட்சம் ரூபா போச்சு, தரிப்போட வச்சிருந்த வனை இப்ப புள்ள பெத்தானாம் பார்த்தா போச்சு, இடம் ஒண்ணு வந்தது வாங்கி போடலான்னு நினைச்சு அந்த பணம் போச்சு. அன்னைக்கு பொம்பளை அழுதா இன்னைக்கு ஆம்பளை அழுகிறானே. அப்ப இந்த திருமண வாழ்க்கைங்கிறதுனாலதானுங்க ஒவ்வொரு மனிதரும் கடனாளி ஆகிறானுங்க. கல்யாணத்துக்கு 5 லட்சம் 6 லட்சம் பெருமைக்கு போன எருமைக்கு பிள்ளாகாது. முன்னால கல்யாணம் பண்ணோம்னா பங்காளி மண்டட்டி வரிசையா நிப்பாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு கேக்குறது. இப்ப எந்த மண்டபத்துல போனாலும் பங்காளி மண்டட்டியில பூரா கேரளக்காரியில் கொண்டு வந்து வரிசையை நிறுத்தி வச்சிருக்கிறேன். ஏன்டா பங்காளி மண்டட்டி வேற ஆளை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்கன்னா, பங்காளி மண்டட்டியில அந்தஸ்து இல்லாத கரையா கரையன் இருக்கிறாளுவோ, அதை ஒரே சைஸா கேரளக்காரி கொண்டு வந்து நிறுத்தணும்னா பண்பாடு கெட்டு போச்சு. சமையல் பாருங்களேன், முன்னெல்லாம் கல்யாணம் சோறு பேரு சக்கரவளம்னு பேரு கொங்கு மண்டலத்துல, ஒரு கட்டப்பருப்பு, ஒரு பொரியல், ஒரு கல்லமாவு, ஒரு வாழைப்பழம், ஒரு நெய், இதுதான் கல்யாண சாப்பாடு. இப்ப பார்த்தா 70 வகையில் சோறு. எல்லாம் எத்த பேரு கோடீஸ்வரனா இருந்தாலும் மண்டபத்துக்கு போன தட்டத்தடுத்து பிச்சைக்காரனாட்டு வாங்கி திங்கிற, நீயும் சோறு போடு நீயும் சோறு போடு. எல்லாம் பப்பே சிஸ்டம். எங்கிருந்து வந்து இந்த பப்பே சிஸ்டம்? இந்த திருமணத்தினால தாங்க நம்ம பண்பாடு மொழிஞ்சு போச்சு, கலாச்சாரம் கெட்டு போச்சு. நடுவரவர்களே, கட்டுன்னு கொண்டாட்டி கை நீட்டி அடிச்சா தப்பாங்க. கட்டின பொண்டாட்டி கை நீட்டி அடிச்சா தப்பா? என் பொண்டாட்டி நான் அடிக்கப்படாதுங்களா? நீங்க அதான தமிழ் கலாச்சாரமா தானே? நடுவர் அவர்களே, ஆளுத்தா 6 அடி 2 இன்ச், மனசு குழந்தை 6 அடி 2 இன்ச். ஆமாங்க, எங்க இது இஞ்சா உங்களுக்கு? இஞ்சி இல்லைங்க, இப்படி விட்ட மிளகுன்னு சொல்லுவீங்க ஒழியா. 6 அடி 2 இன்ச். ஒரு நாள் கோழி குழம்பு வச்சிருந்தான் வேறு மகராசி நம்ம நரசிம்மன் நூட்டில், அந்த அக்கா காய்ச்சி ஊத்துனா கோழி குழம்பு, உண்மையாலுமே 100 வருஷம் இருந்தா கூட அந்த டேஸ்ட் வராது, அருமையா இருந்தது. சத்துவேல் வீட்டுல சாப்பிட்டேன், அப்படி இருந்திருந்தா நானும் கேட்டுக்க மாட்டேன். குழம்புல உப்பு இல்ல, சாப்பிட்டு வந்தீங்களா கோழி? அதெல்லாம் அருமையா, அது காலையில தான் தெரியும், அது 6 வீட்டு கோழின்னு எடுத்து விட்டு. என்ன கோழி மடப்புறம் காலி கிட்ட 3 கோழியை காணா பண்ணுவாங்க, மஞ்சினாதே அங்க துணி விரிச்சு கிடப்பாரு. ஐயோ, நடுவர் அவர்களை எம்மாண்டாட்டி குழம்பு வச்சிருந்தா மனசார் தாய் குழந்தை. இத்தனை பேர் கேக்குறீங்க நாங்க வள்ளியில, கையக்கால தொட்டு கேக்குறேன், கோழி குழம்புல உப்பு போடுவீங்களாக்கா? போடணும்லக்கா? எம்மாண்டாட்டி உப்பு போட வந்துருச்சு, உங்களுக்கு தொகை வந்துருச்சு. பார்த்து பண்ணுவாரு, 5 இன்ச்சுக்கு 2 இன்ச்னு சொன்னா 2 இன்ச்சு உள்ள ஒரு ஊக்கு கரகாட்டக்காரனே ஆயிட்டு. அவரே அந்த கள்ளநோட்டை 80 நாளா மாத்த முடியாம கிடந்தாரு, யாரா ஊருக்கு வருவான்னு வந்தாரு, மாட்டி விட்டு போயிட்டாரு. பரவாயில்லைங்க, இந்த 100 ரூபா எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு சமான நடுவர் அவர்களே. அப்படியா, அடுத்தது வரும் வாங்கிக்கலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கோழி குழம்புல உப்பு உடனே அண்ணன் பாரதி பயங்கரமா ரெடி ஆகுது. அப்ப 100 ரூபா வாங்கிட்டு 500 ரூபா வாங்கணும், அதுக்கு என்ன ஜோக்க போடலாம்? நடுவர் அவர்களே, நான் கேட்டேன், ஏன்டி குழம்புல உப்பு போடப்படாது? இதுல ஏதாவது தப்பான வார்த்தை நான் கேட்டேன், நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். வெண்ணு சொல்லான்னு பொழைக்கிற பொம்பளை, மாமா மறந்துட்டு நாட்டு இருக்குது, இருங்கும் நீ கல்லுப்பு போட்ட புடியாது, பொடியு எடுத்துக்கிட்டு வார்த்தை இதானக்கா சொல்லணும். அவ கேக்குறா, ஏன் உப்புள்ளீன்னு ஒன்று தொண்டையில் இறங்காதான்னு கேட்டான்.
கோபமர்ம வராத சம்பாரிச்சு கொடுக்கறவனுக்கு ஏண்டி மாசம் 1.5 லட்சம் சம்பாரிச்சு கொடுக்கறனு வெடி வெடி பட்டிமன்றம் பேசி உழவர் சந்தையில் காய்கறி வியாபாரம். ஒரு நிமிஷம், 1.5 லட்சம் மாதம் சம்பாதிக்கிறியா? இன்னும் நடுவரை 40,000 தாண்ட முடியல மாசம். நான் சொல்ற வருஷத்துக்கு பரவாயில்லப்பா. எனக்கு நீங்க ஒரு ப்ரோக்ராமுக்கு 10,000 கொடுக்குறீங்க, அப்புறம் சம்பாதிக்க மாட்டேன். நீங்களே மாசம் 20 ப்ரோக்ராம் கொடுக்குறீங்க. அப்ப இன்னைக்கு நிகழ்ச்சியில் 10,000 நீயே முடிவெண்டீங்களா? மொத்தமா கொடுத்து நாங்க 5 பேர் வாடகை போறதா? அது இந்த பிள்ளை முக்காவசி இடத்த அடைச்சுக்கிறோம், எனக்கு பயமா இருக்கும் சார் அப்படின்னு. நடுவர் அவர்கள் 1.5 லட்சம் சம்பாதிச்சு கொடுக்குற ஆம்பளை கோபரமா வராதா? நான் அடுத்து தப்பா கேட்கல, ஏன் கொம்மனும் சோறாக்கவே சொல்லி கொடுக்கல, இதுலதான் தப்பா கேட்டேன். அவ என்ன சொல்லணும், இதுக்கு அதுக்கு எங்க அம்மா எல்லாம் பேசுற, இருப்பு உப்பு தானே வேணும், அதோட வேலை முடிச்சது இல்லக்கா. அடுத்த வார்த்தை கேட்டா, ஏன் உப்பு இல்லாம தினம் செத்து போவையானு கேட்டாளுங்க. எப்படித்தான் இருக்கு சம்பாதிச்சு கொடுக்குற ஆம்பளைக்கு கோவம் வந்து அடிக்கலாம. கை ஓங்கிட்டு சத்தியமா ஓங்கிட்டு முடிச்சுக்கிற நடுவர் அவர்கள் கை ஓங்கிட்டு ஓங்கினதுக்கு அப்புறம் தான் எங்க அப்பனை பெத்த, எங்க அப்பத்த 14 உள்ள பெத்தவல்ல வாசல்ல டே என்ன பழக்கம் அது கட்டணும் ஒன்றாட்டி கை நீட்டி அடிக்கிறது எங்க இருந்து கத்துக்கிட்டு வந்த பிச்சுப்பாடு வந்துச்சு. கட்டணம் ஒன்றாட்டி கை நீட்டி அடிச்சா மகா பாவம்னு சொல்லி எங்க அப்பத்தா தடுத்தாளுங்க. கை நீட்டி அடிச்சா பாவம்டா, வேணா காலால் நாள் உத உதச்சுக்கோன்னு எங்க அப்பத்தா சொன்னாள். அன்னைக்கு பார்த்து காலில் புண்ணுடா தங்கம், எப்படி உதைக்கிறது? சரி மிரட்டிட்டு விட்டுலாம்ட்டு கையத்தான் உங்கன்னு அடிக்கல, வெந்துருச்சா கொண்டையாவு துட்டா சேலை தூக்கி இப்படி சொருவுனா வாசலுக்கு போயிட்டா. வா வா என்னை அடி, என்னை வெட்டு, என்னை கொள்ளு, வாழாக அடிக்கலையா? சத்தியமா அடிக்கலையா? பத்து பத்திரங்கள் மேலானே அடிக்கலையாக்கா? இப்ப வாசலுக்கு போனாலும் இல்லையோ இந்த பக்கத்து வீட்டுக்காரி இதுக்குன்னு இருக்கிறாளுவோ, எவன் குடும்பத்துல சண்டவர் போய் பஞ்சாயத்து பண்ணி குடும்பத்தை பிரிச்சு விட்டுட்டு வந்துடலாம்னு. நடுவர் அவர்களே ஒரு சின்ன பிரச்சனை, அந்த காலத்துல எத்தனை சண்டை வந்தாலும் குடும்பநாய வீட்டுட்டு போகாதுங்க, திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு கையோங்கினதுக்கே குடும்பமான சந்தேசம் இருக்குதுன்னா எப்படி இருந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு? தயவு செய்து உங்க காலத்தொட்டு கேட்டுக்கிறேன், 1000 கோயில் கும்பாஷேமன் சொர்க்கம் கிடைக்க போறது இல்ல, 10,000 பேருக்கு சோறு போட்டா சொர்க்கம் கிடைக்க போறது இல்ல, 1,000,000 கொண்டு காணிக்க கோயிலுக்கு போட்டால் சொர்க்கம் கிடைக்க போறது இல்ல. எவர்த்தும் பொண்டாட்டி பேச்ச கேட்காம பெத்த தாய் தாப்புக்கு சாக வரைக்கும் வயிறார சோறு போடுறீங்களோ, அவங்க செத்தா செய்ய வேண்டிய காரியம் கற்புகளை அண்ணன் தம்பி ஒத்துமையா இருந்து செய்யறீங்களோ, அந்த ஆன்மா சொர்க்கத்துக்கு போகும்னா. நடுவர் அவர்களே, இந்த பச்சை தொண்ட தோல்ல ஓட்டு 19 வருஷம் ஆச்சு, நீ படிச்சு பாருங்க, துவச்சு துவச்சு தான் வெளுத்து கிடக்குது. நடுவர் அவர்களே, காலில் ஓடுற செருப்பு 450 ரூபாய் விகேசி பிரேட்னு எவனும் பேரம் பேசுறது இல்ல, வாங்கி திங்கிற சாக்லேட் 25 ரூபாய்னு எவனும் பேரம் பேசுறது இல்ல, காலையில நங்கவள்ளி சந்தையில ஒரு 5 கத்தை கீரை வச்சுட்டு வந்திருக்கிறான் வடவாசிக்காரி, வாக்கிங் போறவன் கேட்கற என்னமா விளக்கீரை, 1 கட்டு 5 ரூபான்னு சொல்ற, இவன் கேட்கற 3 கட்டு 10 ரூபாய்க்கு தர்றியான்னு. அப்புறம் எப்படா விவசாயி பொழைப்ப, எப்படி பொழைப்ப? இங்கிருந்து துணி நூல் எடுத்துட்டு ஈரோடு நைட்டு சந்தைக்கு போறாயா? ஒரு சேலை 30 ரூபாய்க்கு கேட்கறாயா சேலை? அது நெய்யக்குழியே 80 ரூபாய் ஆகுது, எப்படி நெசவாளி பொழைப்ப? நடுவர் அவர்களே, அரசாங்கம் மாறணும்னு அவசியம் இல்ல, பொதுஜன நாம மாறணும். அது வரைக்கும் விவசாயி வாழ்க்கையிலும் மலர் பறிச்சு வளராது, நெசவாளி வாழ்க்கையிலும் வளராது. கண்டிப்பா சொல்றேன், உழவும் நெசவும் உயிரை விட மேலானது, அதை போட்டுகின்ற மக்கள் என்னாலும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, எப்பொழுதுமே திருமணத்துக்கு முன்பான வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறது, கல்யாணத்துக்கு அப்புறம் கமிட்மெண்ட் ஆகி சுதந்திரத்தை பறிகொடுத்துறோம் என்று சொல்லிக்கொண்டு, வாய்ப்பளித்த வாய்மொழி கேட்ட நல்ல நெஞ்சங்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை பாராட்டி, மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பை நோக்கி எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம தாத்தா பாட்டன் பாச என்றால உங்களுக்கு எளிமையா வந்து சேரு, அப்படியே சடை ரொம்ப இயல்பா, ஒரு நகைச்சுவைக்கு அடித்தளமே இயல்பு, ரொம்ப மிகப்படுத்தி வார்த்தை சோடனில் வைக்காம நம்ம பக்கத்து வீட்டில் பேசுகிற மாதிரி ரொம்ப இயல்பாக பேசியிருக்காரு. சொன்னார் பாருங்க, முன்னாடி குழந்தை பிறகு நான் பெண்கள் அழுவாங்க துடிச்சு, இப்போ செலவழிக்கிற ஆம்பளை அழுகுறேன். நான் டாக்டர்கிட்ட வாய்ப்புண்ணுன்னு தான் போனேன், இதுதான் வாய்ப்புன்னு அவன் 5,000 வாங்கிட்டான். ஆமாம், உயிருக்கும் குடத்துல பேசியிருக்கோம் எல்லாத்துக்கும். என்ன சார், எது சாப்பிட்டாலும் பகுத்துல ஒட்ட மாட்டேன்னு, ஒரு கிலோ பெவிக்கால் எடுத்து கொடுக்குறேன், இதை சாப்பிடுங்க நல்லா ஒட்டும், பெவிக்கால் சாப்பிட்டு போக முடியுமா? எது எடுத்தாலும் அது மாதிரி அந்த இடமே இன்னைக்கு வித்தியாசமாக போயிடுச்சு. அதே போல 16 குழந்தை பெற்றாங்க, கரெக்டாக 10 மாதம் ஆச்சுன்னா மாட்டு வண்டி வாசலை வந்து நிற்கும், ஏன்னா கிளவி சும்மா இருக்க மாட்டான்னு தெரியும், அப்படியே கிளவி குந்தனாப்பில் கொண்டு போய் மாட்டு வண்டி வைப்பேன். வந்து வந்து மாடு ஒரு சென்னையாக போச்சு பிடிச்ச இல்லையா, நம்மளுக்கு ஒன்றும் தெரியாதியா? ஏன் சொல்றது, எதுக்கோ சொல்றது, அது எதுக்கு இங்க சொல்றீங்க, நீங்க கேட்கலாம், அப்புறம் எங்க சொல்ல நாங்க எங்க சொல்லி பழக முடியும்? ரொம்ப அழகா தொடக்கமே
ரொம்ப அமர்க்கலமாக ஆரம்பிச்சு வச்சிருக்கார் மஞ்சுநாதன் அவர்களுக்கு பெரிய பாராட்டுகள். பின்னாடி அந்த நின்று இடைஞ்சலா உங்களுக்கு இருந்துச்சுன்னா இங்க வாங்க நிறைய இடம் இருக்கு, இங்கேயும் இடம் இல்லை, மேடையில் வந்து கூட உட்காருங்க, நாங்க வேணா அங்கிட்டு கமாயப்புக்கு காமி நேரம் பேசிட்டு போறோம். ஏன்னா எங்களுக்கு முக்கியம் நீங்க தான், ஆடியன்ஸ் தான் முக்கியம். அது மாதிரி பின்னாடி இடைஞ்சலா தான் முன்னாடி வந்து நின்றுக்குங்க. நல்ல அழகான சபை, அதுக்கு முதல் பேச்சாளருக்கு உங்களுடைய வரவேற்பு கொடுத்த மாதிரி அடுத்தடுத்த பேச்சாளருக்கு இதே மாதிரி. நீ குழந்தையா மாறி சிரிங்க, கஞ்சத்தனம் பண்ணாங்க, சிரிக்கிறதுல கஞ்சத்தனம் பண்ணாங்க, அது மட்டும் செஞ்சா ஈஸியா இருக்கும். சில பாருங்க எதுக்குமே ரசிக்க மாட்டாங்க, எதுலயாவது ஒண்ணுல ரசனை இருந்தா தான் அந்த வாழ்க்கை நீட்டிக்கிறோம். ஒரு நாள் வாசிக்கிறதுல, சாமி கும்புறதுல, ஏதாவது ஒண்ணு ஒரு இசை கேட்பதுல, நகைச்சுவை கேட்டு சிரிப்பதுல. சிலர் பாருங்களேன், வாயா அன்னைக்கு நங்க வழிக்கு முத்து வர்றாருயா வந்து உங்களுடைய கலைக்கு வந்த பெருமை என்ன, ஒரு பக்கம் காந்தி இருக்காரு, ஒரு பக்கம் சாந்தி உட்கார்ந்துருக்கு. சரி வச்சிருக்கேன் பெரிய பாராட்டுகள். இதெல்லாம் நீங்க பொக்கிசம் வைக்கணும், எனக்கு அப்படி கிடைச்சதெல்லாம் இன்னும் வச்சிருக்கேன் பாராட்டுகள். இப்ப அதுக்கெல்லாம் பதில் சொல்லி அப்படி கிடையாதுங்க, நீங்க இல்லற வாழ்க்கை அதான் இனிமையான வாழ்க்கை. கல்யாணமா என்ன அர்த்தம் தெரியுமா, கல்லத்துக்கு போட்டாலும் அதான் முதலத்து கல், ரெண்டாயிரத்து யானை, யானையை வச்சு மிதிக்க வச்சாலும் நம்மள என்ன செய்யணும், அதான் கல்யாணம். புது ஜோக்கு சொல்லியிருக்கேன், இப்படி புரட்டி போட்டு உட்காந்துருக்கீங்க. சரி, அதனால நாங்கள் ஒரு முடி வந்துட்டோம், புது ஜோக்கே சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் பின்னாடி குழி தொட்டி போச்சிருங்க மூணு அடிக்கு. ஏன்னா எந்திரிச்சு வந்து நிற்கும் ஜோக்கலாம், அழகு அற்புதம். இப்பொழுது அன்னபாரதி அவர்கள் திருமணத்திற்கு பின்புதான் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி என்று சொல்லி உங்கள் முன்னால் நல்ல பெரிய கரகோஷத்தோடு.